யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. காசி தந்த கண்மணிக்கு கன்னியாகுமரிக்கு வடக்கே அலைகடல் ஓரத்தில் காணி மடத்திலே ஓர் ஆலயம், வானம் அளவிய மந்திராலயம், நம்மை வாவென்றழைக்கும் யோகிராம் சுரத்குமார் மந்திராலயம். மந்திராலய நடை திறக்க கல்லிலே சிலை வடிவமாக காட்சி தந்து காலை முதல் 5 முறை பூஜை கண்டு அருள் பாலிக்கும் யோகிராம் சுரத்குமாரை தரிசனம் செய்வோம். இனி நம் வாழ்வில் ஏது குறை? குறையம்மக்கு யோகிராம் சுரத்குமார் எம்பெருமான் நீ இருக்க, ஏது குறையம்மக்கு ஓதி வணங்கிடுவோம் உன்னாமம் என்னாடும், ஏது குறையம்மக்கு எம்பெருமான் நீ இருக்க. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. ஏது குறையம்மக்கு யோகிராம் சுரத்குமார் எம்பெருமான் நீ இருக்க, ஏது குறை எமக்கு. கடலின் அலைகள் வந்து காலை அலம்பி வீட காணி மடம் தனிலே காட்சி தருகின்றாயே, கல்லின் சிலை தனிலே கருணை இறங்கி வரும், அல்லல் எதுவும் இல்லை ஆனந்தம் ஆனந்தமே. வேதாந்தம் சித்தாந்தம் யாதும் அறியோமே, போதி மகிழ்வது எல்லாமே உன் நாமம் ஒன்றினையே. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுருராயா. ஏது குறையம்மக்கு யோகிராம் சுரத்குமார் எம்பெருமான் நீ இருக்க, ஏது குறையம்மக்கு.
திருப்பதி திருத்தணி அழகர் மலை பரங்குன்றம் குன்றேறி வருவது என்றால் கால் நோகும் எமக்கென்று. கடற்கரையில் சமவெளியில் காணிமடம் வந்தாயோ காலை முதல் ஐந்து முறை கற்பூரம் ஊதுவத்தீ பாலாலே அபிஷேகம் பக்தர் புரிந்து வர பூமியெல்லாம் உனது பொற்பாதம் போற்றி வர காணி மடத்தினிலே கற்சிலையாயேறி நின்றாயோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் யோகிராம் சூரத்குமார் ஜெய குருராயா. ஏது குறைய மக்கு யோகிராம் சூரத்குமார் எம்பெருமான் நீருக்க ஏது குறை எமக்கு. கேசவ மாதவாச்சுத கோவிந்த ஓம் முருகா நமச்சிவாய யோகிராம் சுரத்குமாரா யோகிராம் சுரத்குமாரா. கலிகால மக்களெல்லாம் கண் கண்ட தெய்வம் என்று கை குவித்து தாம் வணங்க காணி மடம் வந்தாயோ யோகிராமமே மூச்சாய் கொண்டு அகிலம் வலம் வரும் தபஸ்வி காமராஜருக்கு துணை நின்றாயே யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராயா. யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெய குருராயா. திருவண்ணாமலையிலே ஆண்டியாக நின்றவரை அகிலத்தோர் அறிய காணி மடத்திலே அரசாள காண்கின்றோம். யாகங்கள் கோடி செய்யினும் ஆலயம் அமைத்தல் அரிதென்பர் ஆந்தோர்கள். யோகி அவர் அருள் பாலிக்க குமரிமண்ணில் ஆலயம் தந்தவர் பொன் காமராஜ சுவாமிகள். பொன் காமராஜ் சுவாமி அவர்கள் இன்று நம்முன் காவி உடைத்து சன்னியாசியாக காட்சி தரும் அவர் கடந்த பாதைகள் என்ன? நம் விழித்திரைகளை திறந்து செவியினை கூர்படுத்தி மனதினை ஒருமைப்படுத்தி காணிமடம் தந்த யோகியினை காண்போமா? ஆழிசூழ் தென்பதியாம் அழகு குமரிக்கு வடக்கே காணி என்று யோகிராம் சுரத்குமார் சொன்ன காணிமடத்தின் தவ புதல்வன் தபஸ்வியின் புதல்வன் சுவாமி பொன் காமராஜ் சுவாமிகள். சின்னஞ்சிறுவனாய் இருந்தபோது அன்னை மாயம்மா தேவியை தன் தந்தையின் வழிகாட்டுதலால் தாயாக்கிக் கொண்டவர் சுவாமி பொன் காமராஜ் சுவாமிகள். திருவண்ணாமலையில் என் உடல் இருந்தாலும் என் உயிர் காணிமடத்திலே பொன் காமராஜ் சுவாமிகள் அமைத்த மந்திராலயத்திலே உலா வந்து அவர் மூலம் அருளாசியை வழங்கும் என்ற யோகிராம் சுரத்குமார் அவர்களின் பொன்மொழி கிணங்க காணிமட மந்திராலயத்தை நிறுவி பக்தர்களுக்கு பரவசமூட்டுபவர் பொன் காமராஜ் சுவாமிகள். என் புகழ் பாடும் பொன் காமராஜன் போகும் இடம் எல்லாம் நான் சென்று கேட்ட வரங்களை தருவேன் என யோகிராம் சொன்னதை போன்றே சுவாமி பொன் காமராஜ் அவர்கள் சென்ற இடமெல்லாம் அருள் நிறைந்தே காணப்படுகிறது. மாணவ பருவம் முடிந்து வழக்கறிஞராக பட்டம் பெற்றாலும் அவர் பணியாற்றிய காலத்தில் நீதி வழி நின்று பல நிரபராதிகளுக்கு விடுதலை வாங்கி தந்த விற்பன்னர். ஏழைகளுக்காக இலவச சட்ட உதவிகளை செய்ததுடன்